வணக்கம். ஒரு அம்மா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, 1.5 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு படிப்பு சொல்லி கொடுக்கலாம், வீட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். 1.5 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ABCD அல்ஃபாபெட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்கலான்னா, நீங்கள் வந்துட்டு கடைகளில் வந்துட்டு போஸ்டர்ஸ் வைப்பாங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கிற போஸ்டர்ஸை வாங்கி உங்களோட பிள்ளைகளுடைய பார்வைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒட்டி வைக்கணும். ஏன்னா சில இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, சில ஸ்கூல்ஸ் சில இடத்துல வந்துட்டு டிஸ்பிளேஸ்னு சொல்லுவோம், இந்த கலர்ஸ் இந்த அல்ஃபாபெட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப உயரமாக பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து இப்படி பார்த்து படிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது. அவங்க கண் உயரத்துக்கு, உங்கள் பிள்ளைங்க 1.5 வயசு எவ்வளோ சின்னதாக இருப்பாங்க, அவங்க உயரத்துக்கு அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஐ லெவல் சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைங்களோட ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ABCD சொல்லி கொடுக்கலாம். ரெண்டாவது 1, 2, 3 நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு வந்து பேசிக் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்டான அந்த 12 கலர்ஸ் லைக் ஆரேஞ்ச், ரெட், க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கலர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, வீட்டில் இருக்கிற டாய்ஸை காட்டி, இது என்ன கலர், என்ன டாய் ட்ரெயின், என்ன கலராக இருக்குது, இந்த பால் என்ன கலர், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். பிறகு வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் பாடி, உடம்பில் இருக்கிற பாடி பார்ட்ஸ். ஓகே, இது என்னது, நோஸ், ஐஸ், மவுத், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அப்பா அம்மாவோட பேர்கள். ஓகே, அப்பா பேர் என்னது, ஓகே அம்மா பேர் என்னது, அந்த மாதிரி பேர் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். பேர் இல்லை பெயர், அதுக்கு வேறு ஆளுங்க வந்துடுவாங்க தமிழை கொலெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் காமன் அனிமல் வேர்ட்ஸ் லைக் எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி. ஓகே, லீசர், கேட், காவ், டாக், இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். எலிஃபண்ட், ஜிராஃப், ஹார்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க பிறகு வந்து ஜூக்கெலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஏ எலிஃபன், ஏ ஹார்ஸ், ஜிராஃப் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நர்சரி ரைம்ஸ், இந்த ட்விங்கிள் ட்விங்கிள், ஐ யூ ஸ்லீப்பிங், த வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அந்த மாதிரி சாங்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு காமன் குவஸ்டியன்ஸ், இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து மற்றவங்க பார்க்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்க, ஏய் வாட்ஸ் யுவர் நேம், உங்கள் பேர் என்னது, இத்தனை வயசு உங்களுக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க, பதில் சொல்ல கற்றுக் கொடுங்க. அவங்க பேர், அவங்களுக்கு என்ன வயது, அப்புறம் வந்துட்டு ஹவ் ஆர் யூ அண்ட் ஃபைன் தேங்க்யூ, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம்.